சினிமா ரசிகர்கள் தொடர்ந்து படங்கள் ரீரிலீஸ் ஆவதற்கும் மலையாள திரைப்படங்களுக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை தமிழ் சினிமா மந்தமடைஞ்சிருச்சான்னு சினிமா வட்டாரங்களுக்கு நடுவுல நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்கு. உண்மையிலே தமிழ் சினிமா மந்தமடைஞ்சிருச்சா? ரசிகர்கள் ஏன் ரீரிலீஸ் படங்களை விரும்புறாங்க? 2003 தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒக்கடு அப்படின்ற படத்தை தமிழ் ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி சில மசாலாலாம் ஆட் பண்ணி கில்லி படத்தை ரீமேக் பண்ணாரு டைரக்டர் தரணி. இந்த படத்தை தரணி ரொம்பவே அற்புதமா எடுத்திருப்பாரு. இந்த படம் 2004 ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இப்போ இந்த படம் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க April 20. April 20 ரீரிலீஸ் பண்ண இந்த படம் மறுபடியும் ரசிகர்களிடத்துல நல்ல வரவேற்பை பெற்றுக்கு. கில்லி கில்லி தாங்கா, மாஸ் மாஸ் தாங்கா, டபுள் தாங்கா, ரீரிலீஸ் ஆகல, ஃபர்ஸ்ட் டே பாக்கோ, வேற லெவல் ரீரிலீஸ் மலை இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டே பாக்குற மாதிரி இருக்கு. சம் ஹாப்பி கா, சம் எக்ஸைட்மென்ட்டா இருக்கு கா, ப்ரீ ரிலீஸ் ஆவுது. இதற்கு காரணம் என்ன? ஒருவேளை இப்ப வர படங்கள்லாம் வைலன்ஸ், ஃபைட்டு, ஹை பட்ஜெட்டை கான்சென்ட்ரேட் பண்றனால ரசிகர்களுக்கு ஒருவேளை இப்ப வர படங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்ல அப்ப உள்ள ரீரிலீஸ் படங்கள் கமர்ஷியல், எமோஷன், லவ்னு பல மசாலாவை கொண்டு வந்தனால அப்ப உள்ள படங்கள் எப்பவுமே எவர்கிரீனா இருக்குதா அப்படின்ற கேள்வி எப்பவுமே எழுந்துட்டு வருது. இது ரிலேட்டடா தியேட்டர் உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, படங்கள் எல்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெளிவர ஆரம்பிச்சதுல இருந்து ரசிகர்கள் யாரும் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க விரும்ப பிடிக்காத நிலையில தமிழ் சினிமா மந்தமடைஞ்சிருச்சா? இல்ல இதுக்கும் ரசிகர்கள் தனியா இருக்காங்க, ரீரிலீஸ் படங்களை பாக்குறதுக்கும் ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்ற கேள்விக்கு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க.